Hey, this is Pagim Rafael. So, in the name of the solar system, that is Surya Kudumam. So, basically, when the alarm is Surya Kudumam, I am not going to be able to do this. I am not going to be able to do this. I am not going to be able to do this. So, I am not going to be Ragu, Kedu, Vyalan, Guru Bhagavan, Sani Bhagavan, Sukra Bhagavan, over the so, religious, science ரீதியா தெரியும் படிக்காதவங்களுக்கு வந்து religion ரீதியா தெரியும் சோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஸ்பேஸ் knowledge தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன் வந்து இத பார்க்க போறோம் அப்படிங்கற பார்த்தனா நிறைய வந்து இன்னைக்கு காலகட்டத்துல இருந்து யாருமே ஒழுங்கா சொல்லி தரது இல்ல சோ அதனால வந்து நம்ம டீடைலா இத பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம் அப்படி நினைக்கிறேன் இது தவிர ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பூமியை வந்து நம்ம தட்ட வடிவம் அப்படினு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு அப்புறம் வந்து பூமி வந்து கோள வடிவம் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம் ஏனா ஃபெர்டினாண்ட் மக்கெல்லன் அதனால தான் வந்து பூமியை சுத்தி வர முடிஞ்சது அதுக்கு அப்புறம் வந்து சூரியன் தான் வந்து நம்ம பூமியை சுத்தி வருது அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு கோட்பாடு இருந்தது ஒரு முட்டாள்தனமான கோட்பாடு அதுக்கு அப்புறம் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் கலிலியோ கலிலியோ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்ல சூரியன் தான் வந்து நடுவுல இருக்கு சூரியனை சுத்தி தான் மற்ற எல்லா கோள்களும் பூமி உட்பட சுத்தி வருது அப்படிங்கற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது சோ இந்த மாதிரி வந்து இந்த அறிவு அப்படிங்கற விஷயம் வந்து கொஞ்சமா வந்து முதிரி செடிஞ்சு தான் வந்து இப்போ அறிவியலா வந்து பெரிய அளவுல மாறி இருக்கு சோ சூரியன் வந்து ஒரு கிரேட் ஸ்டார் அது சுத்தி தான் வந்து எல்லா கோள்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து கிராவிடேஷனலி வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஈர்ப்பு விசை ரீதியாக வந்து சூரியனில் ஈர்ப்பு விசை காரணமாக தான் வந்து எல்லா கோள்களும் சூரியனையும் தன்னைத்தானையும் சுற்றி வருது அப்படின்றதான் இன்னொரு முக்கியமான உண்மை ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும் ஸோ இப்போ எனக்கு நான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்துக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கப்படுற இதுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்ட் அது என்ன அட்ரஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா லோக்கல் இன்டர்ஸ்டெல்லர் கிளவுட் லோக்கல் பப்புள் ஓரியனாம் மில்கிவே அதாவது மில்கிவே அப்படின்றது பால்வெளி அண்டம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஸோ இந்த கேலக்சி தான் இந்த அண்டத்தில் தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இதனுடைய டீட்டெயிலான அட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் சூரியனை சுற்றி கோள்கள் மட்டும் சுற்றி வருது அப்படின்னு கேட்டால் இல்லை குறுங்கோள்களும் சுற்றி வருது ஒவ்வொரு கோளுக்கும் வந்து துணை கோள்கள் அப்படின்றது இருக்குது அதை தான் வந்து நம்ம வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்மோ ஸோ இந்த மாதிரி வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு கோள்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்பதாவது கோள் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த ப்ளூட்டோ பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து லேசாக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வகையில் சொல்லணும்னா வெயிட்டுக்கும் மாசுக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது எடை விசஸ் நிறை அப்படின்றத நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அது என்ன அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ சூரிய குடும்பத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மாஸ் அப்படின்றாங்க அதாவது இதோடைய நிறை எவ்வளோ அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1.0014 சோலார் மாசஸ் அப்படின்றாங்க ஸோ இது வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கணக்கு போட்டு நம்மளால் வந்து புரியக்கூடிய விஷயம் இல்லை ஸோ இது தவிர சூரியனுக்கும் மற்ற கோள்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து எப்படி அளக்குறாங்கன்னா ஏயு அதாவது வானியல் அலகு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர நம்ம சூரிய குடும்பத்துக்கு வயசு என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகும் ஸோ 4.6 பில்லியன் இயர்ஸ் தான் வந்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு ஆகுது இப்போ நம்ம சூரியன்லேருந்து ப்ளூட்டோ வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரியனை பற்றி பார்க்கணுன்னா சூரியன் ஒரு விண்மீன் அதாவது ஒரு ஸ்டார் ஸோ இது ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இது வந்து நெருப்பு கோளம் ஸோ இது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து பயங்கரமான ஒரு ஒளி வெளிவருது அந்த ஒளியால் தான் வந்து நம்ம பூமி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக செயல்படுது ஒருவேளை சூரியனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி இல்லைன்னா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் தான் வந்து சென்டரில் அமைஞ்சிருக்கு இந்த சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் ஏன் சுற்றி வருது அப்படின்ற பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம சூரியன்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த ஹாட்டஸ்ட் ஸ்டார் ஏன் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியத்துடைய நியூக்ளியர் ஃபியூஷன் அதுக்குள்ளே நடக்குது அந்த காரணத்தினால தான் இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ முதல் கோள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெர்குரி அப்படின்ற கோளை சொல்லுவோம் தமிழில் வந்து புதன் அப்படின்போம் இது வந்து சின்ன கோள் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோள் அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு அண்மையில் உள்ள கோள் முதல் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மெர்குரி அப்படின்ற பேர் ரோமன் மெசஞ்சர் கார்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதனுடைய ஏயு என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 0.39 அது மட்டும் இல்லாமல் இது சூரியனை சுற்றி வர ஆகக்கூடிய காலம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 87.97 நாட்கள் இவ்வளோ ஆகுது சதுனம் வந்து இதுக்கு வந்து துணை கோள்கள் எதுவுமே இல்லை இது வந்து தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளோ நாள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 59 நாட்கள் ஆகுது சதுனம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதனுடைய டயாமீட்டர் இதனுடைய டயாமீட்டர் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 4879 கிலோமீட்டர் ஸோ ரெண்டாவது கோள் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா வீனஸ் ஆக்சுவலி இந்த வீனஸும் எர்த்தும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால சேமாக இருக்கிறனால அந்த சைஸ் எல்லாமே வந்து எர்த்தை வந்து வீனஸுடைய சிஸ்டர் பிளானட் அப்படின்பாங்க ஸோ ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் இருக்குது அதே நேரம் வந்து மெர்குரி சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் எது அப்படின்ற பார்த்தீங்கன்னா மெர்குரி இல்லை வீனஸ் தான் ஸோ காரணம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா வீனஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கிளவுட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் நிரப்பப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அமிலமலை பெய்யும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதனுடைய ஏயு என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 0.72 இதனுடைய டயாமீட்டர் 12104 கிலோமீட்டர் இதுதான் ஒன் ஆஃப் த ஒரு பிரைட்டஸ்ட் பிளானட் அப்படின்பாங்க ஏன்னா மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்ற பேர் இருக்குது அதே நேரம் வீனஸ் வந்து ஆப்போசிட் ரொட்டேஷன் பண்ணக்கூடியது அதாவது எல்லா கோள்களும் ஒரு வகையில் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிறான் இது வந்து வீனஸும் யுரேனஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு மாதிரி ரொட்டேஷனை
மாற்றி சுற்றுவாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சுற்றுவாங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம். ஆனால் இதே நேரம் வந்து சூரியனை சுற்றி வர இது ஆகக்கூடிய காலம் வந்து 224.7 நாட்கள். இதுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது, பட் தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 243 நாள் ஆகுது தன்னைத்தானே சுற்றி வர. ஸோ சூரியனை சுற்றக்கூடிய ஆகும் காலத்தை விட இதுக்கு வந்து அதிகமாகுது. ஸோ மூணாவதாக வந்து எர்த், நம்மளுடைய பூமி. ஸோ இதுக்கு வந்து கயா, பூமாதேவி அப்படின்லாம் பேர் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் வாழக்கூடிய வாட்டர், ஏர், ஸ்டோன் இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வர ஆகக்கூடிய காலம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 365 நாள். அதே நேரம் வந்து இதனுடைய ஏயு என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1. தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் வந்து 24 மணி நேரம். 71% நீராலையும் 29% வந்து நிலத்தாலையும் நிரப்பப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து துணைக்கோள் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா 3, நிலா. நிலா வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்குது. ஸோ 4th என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா மார்ஸ். ஸோ மார்ஸ் வந்து ரெட் பிளானட் அப்படின்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் காட் ஆஃப் வாருடைய பெயரை தான் வந்து மார்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். இதுக்கு வந்து 2 சேட்டலைட் இருக்குது, ஃபோபஸ் டெய்மோஸ் அப்படின்ற 2 சேட்டலைட். இது தவிர இது சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளோ நாள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 686 நாட்கள். பட் அதே நேரம் வந்து இதில் நம்ம வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 1.52 தான் இதனுடைய ஏயு. ஸோ பூமிக்கு வந்து 1 AU. இது தவிர மரைனர் 4, மங்கல்யான், மார்ஸ் 3, வைக்கிங் 1 இதெல்லாம் வந்து மார்ஸுடைய ஆராய்ச்சி கண்டி தான் அனுப்பப்பட்டது மார்ஸில். இது தவிர இதோடைய சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு நிறைஞ்சிருக்கு. இது வந்து தனித்தானே சுற்றோட ஆகும் காலம் எவ்வளோ அப்படின்ற பார்த்தீங்கன்னா 1 நாள், அதாவது 24 மணி நேரம் 37 நிமிஷம். இதனுடைய டயாமீட்டர் 6787 கிலோமீட்டர். ஸோ நம்பர் 5ல நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர். ஸோ வியாழன் குரு பகவான் அப்படின்பாங்க. இது ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் பிளானட். அது மட்டும் இல்லாமல் ரோமன் காடுடைய பெயர் தான் இதுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. 3வது பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் சூரியனை சுற்றி வர ஆகக்கூடிய காலம் 11 வருஷம், ஐ மீன் 4332 நாட்கள். இதனுடைய ஏயு வந்து 5.2. இது தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் 9 மணி நேரம் 8 நிமிஷம். அதே நேரம் இதனுடைய டயாமீட்டர் 428400 கிலோமீட்டர். இது வந்து 79 சேட்டலைட்ஸால் வந்து இருக்குது. இது தவிர இதை வந்து கேஸ் ஜெயின்ஸ் அப்படின்பாங்க, அதாவது வாயு கோலங்கள் அப்படின்பாங்க. அதே மாதிரி நம்பர் 6ல நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கேஸ் ஜெயின் தான். அதுதான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்ன், சனி கிரகம் அப்படின்பாங்க. இது வந்து 2வது பெரிய கோலம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ரோமன் காடுடைய பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இதை சுற்றி வந்து வளையங்கள் இருக்குது. இந்த வளையங்களை வச்சு தான் வந்து கலிலியோ கலிலி இந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்குன்னே கண்டுபிடிச்சார். 9.5 AU இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10759 நாட்கள் ஆகுது, கரெக்டாக 29 வருஷம் ஆகுது சூரியனை சுற்றி வர. தன்னைத்தானே சுற்றி வர 10 மணி நேரம் தான் ஆகுது, 10 மணி நேரம் 7 நிமிஷம் தான் ஆகுது. 120500 கிலோமீட்டர் இதனுடைய டயாமீட்டர். பட் அதே நேரம் இதனுக்கு வந்து 82 சேட்டலைட்டோட முக்கியமான ஒரு சேட்டலைட் இருக்குது, டைட்டன் அப்படின்ற சேட்டலைட். நம்பர் 7 என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். இதுக்கு வந்து கிரேட் காடுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐஸ் ஜெயின்ஸ் அப்படின்பாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றக்கூடிய வீனஸ் மாதிரியே நம்ம யுரேனஸும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து சூரியனை சுற்றி வருது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து சூரியனை சுற்றி வர 84 வருஷங்கள் ஆகுது, ஐ மீன் 30688 நாட்கள் ஆகுது. 27 சேட்டலைட்ஸ் இது இருக்குது. வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சார், 19.19 AU இதனுடைய அழகு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றி வரது மட்டும் இல்லாமல் 51120 கிலோமீட்டர் இதனுடைய டயாமீட்டர். அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சுற்றி வர 18 மணி நேரம் ஆகுது. ஓகே, நம்ம கடைசியாக பார்க்க போகிறது 8வது பிளானட்டான நெப்டியூன். ஸோ நெப்டியூனை பற்றி சொல்லணும்னா இது வந்து ரோமன் காடுடைய பெயரை தான் தாங்கியிருக்கு, ரோமன் காட் ஆஃப் சீ. ஸோ இது வந்து ஐஸ் ஜெயின்ஸ் அப்படின்பாங்க. ஏன்னா யுரேனஸ்க்கும் நெப்டியூனுக்கும் ஏன் வந்து ஐஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பனியால் சூழப்பட்டிருக்கு, பனி கிரகங்கள் அப்படின்பாங்க. இது தவிர இதுதான் வந்து கடைசி பிளானட், 8வது பிளானட். 60182 நாட்கள், அதாவது 164 வருஷம் ஆகுது சூரியனை சுற்றி வர. 14 சேட்டலைட்ஸ் இருக்குது. 30.07 AU தான் இதனுடைய அழகு. 16 மணி நேரம் ஆகுது. ஸோ யுரேனஸை பொறுத்த வரைக்கும் 18 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி வரும், பட் நெப்டியூனை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே சுற்றி வர 16 மணி நேரம் ஆகுது. 49530 கிலோமீட்டர் தான் என்னுடைய டயாமீட்டர். இவதை கண்டுபிடிச்சது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஹன் கெல்லே, உர்பைன் லீ, வெரியர். ஸோ இவங்க தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற பிளானட். இது தவிர ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு பிளானட் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து கோலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டவொடனே கண்டிப்பாக வந்து 9 அப்படின்னு மாற்றி சொல்லிடுவோம். ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ இருந்தது, ரோமன் காடுடைய பெயர், அண்டர்வேல்டு காடுடைய பெயர். பட் ப்ளூட்டோ வந்து கிளைட் டபிள்யூ டேம்பாக் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். இதுதான் வந்து உலக ஒரு காலகட்டத்தில் வந்து மிகச்சிறிய கோலம் அப்படின்னு இருந்தது. பட் இப்போ வந்து மெர்குரிக்கு மாறினது காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 சேட்டலைட் இருந்தாலும் இது வந்து 9th பிளானட்டாக இருந்தாலும் 2006லேருந்து இது வந்து தூக்கிட்டாங்க. இது வந்து குறுங்கோல் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கோலா இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது தவிர மார்ஸ், வீனஸ், எர்த், மெர்குரி இந்த நாளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்பாங்க, அதாவது வந்து இன்னர் பிளானட்ஸ். அதாவது இந்த நாலுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்கும், சின்ன கோலங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து ராக் அண்ட் மெட்டலால் வந்து நிறம்னா ஒரு கோலங்கள், அதனால தான் வந்து டெரஸ்டரியல் பிளானட்ஸ் அப்படின்பாங்க. பட் அதே வந்து அடுத்த 4 கோலங்களான ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூனை வந்து ஜெயன் பிளானட்ஸ் அப்படின்பாங்க. எல்லாமே வந்து அளவில் பெருசு. அதில் ஜூபிட்டரும் சாட்டனும் வந்து
கேஸ் ஜெயின்ஸ் அப்படின்பாங்க. ஸோ காரணம் என்னென்னா வாயு கோலங்கள், யுரேனஸும் நெப்டியூனும் ஐஸ் ஜெயின்ஸ் அப்படின்பாங்க. காரணம் என்ன, அது வந்து பனியால் நிரப்பப்பட்ட ஒரு கோலங்கள். ஸோ இதனால தான் வந்து அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. ஸோ நைன்டிஸ் கிட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ப்ளூட்டோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கிருங்க. ஏன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் தான் ப்ளூட்டோ அப்படின்னு படிச்சிருப்போம், பட் 2006 ப்ளூட்டோ வந்து இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது தவிர ரெண்டு நட்சத்திரங்கள் நம்ம சுற்றி இருக்குது, அதாவது சோலார் சிஸ்டத்தில் வந்து நெருங்கி இருக்குது. அது என்னென்ன அப்படின்ற பார்த்தினா, ஆல்ஃபா சென்டாரு நம்ம வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம். இது தவிர பிராக்சிமா சென்டாரியும் இருக்குது. ஸோ இது தான் வந்து என்னென்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். அதாவது இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோலங்களும் வந்து சூரியனையும் சுற்றி வருது, சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு தன்னைத்தானே சுற்றி வருது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி சூரியனையும் சுற்றி தன்னைத்தானே சுற்றி வர்ற காரணத்தினால தான் நம்ம பூமியில் வந்து சீசன், அதாவது பருவகால நிலை மாற்றங்கள் அப்படின்ற விஷயம் உருவாகுது. அது ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் புரிஞ்சுக்கிறங்க. ஸோ ஒவ்வொரு கோளங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வரும் காலகட்டங்களில் ஒவ்வொரு கோளங்களுக்கும் நான் வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கும்போது நான் மறக்காமல் பண்ணுவேன். எனிவேஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திஸ் இஸ் ஃபைம் ரஃபைல், ஹஸ்தல விஸ்தா பேபி.